சன் பிக்சர்ஸ் அவர்களுடைய தயாரிப்பில் பார்த்தீங்கன்னா நெல்சனோட இயக்கத்தில் வெளிவந்த நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 600 கோடி வசூலை எட்டியிருக்கணும். இந்த படம் எப்படியும் 1000 கோடி தொடும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலையில பார்த்தீங்கன்னா அதற்குள்ளாகவே இந்த திரைப்படம் OTT-யில் வெளியாகிவிட்டது. மேலும் இதற்கிடையில தான் நம்ம தளபதி அவர்கள் நடித்திருந்த லியோ திரைப்படம் 1000 கோடி வசூலை அடிக்கும் என எல்லாரும் கூறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழலில் நம்ம ஜெயிலரில் விட்ட அந்த 1000 கோடி வசூலை கண்டிப்பாக அடுத்த படத்தில் அடித்துவிட வேண்டும் என்று நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் திட்டம் போட்டு இருக்காங்க. சன் பிக்சர்ஸோட தயாரிப்பில் லோகேஷ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய 170வது படம் உருவாக இருக்கு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதமும் தொடங்க இருக்கு. எப்பொழுதுமே நம்ம லோகேஷ் அவர்களுடைய படத்தின் அறிவிப்புடன் ரிலீஸ் தேதியும் அறிவிப்பார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய பூஜை போடும்பொழுதே 2024 தீபாவளிக்கு தலைவர் 170வது ரிலீஸ் ஆகும் என்றும் அறிவிப்பு வெளியாக இருக்கு. மேலும் பிப்ரவரியிலிருந்து தொடர்ந்து 8 மாதங்களுக்கு படப்பிடிப்பு நடத்த திட்டமிட்டிருக்காங்களாம். இந்த படத்திற்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்துள்ள லால் சலாம் படம் வெளியாக இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம லைக்காவோட தயாரிப்பில் ஞானவேல் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்கும் படத்துடைய படப்பிடிப்பும் விரைவில் தொடங்க இருப்பதால இந்த படப்பிடிப்பை முடித்த பின்புதான் நம்ம லோகேஷ் படத்தில் உடனடியாக நம்ம சூப்பர் ஸ்டாரும் நடிக்க இருக்காரு. ஆகையால அடுத்த வருடம் சூப்பர் ஸ்டாருடைய நடிப்பில் கிட்டத்தட்ட 2 படங்களாவது வெளியாகும் என்று எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் 70 வயதை கடந்தும் கூட இப்பொழுது ஓய்வெடுக்காமல் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் கதையின் நாயகனாக படங்களில் நடித்து வருவது பாராட்டக்கூடிய விஷயம் தான் சொல்லணும். சரி, ஓகே, இது போன்ற நம்ம சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் என்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.